2022 ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை நடைபெறும். இதன் தொடர்ச்சியாக வரும் அடுத்த கட்ட நிலைகள் 2023 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ரோமையில் நடைபெறும். 16 ஆம் ஆயர்கள் மாமன்றத்திற்கு வழிவகுக்கும். சினெட் என்ற வார்த்தை சின் மற்றும் ஹெதோஸ் என்னும் இரு கிரேக்க வார்த்தைகளிலிருந்து வருகின்றது. இதன் பொருள் இணைந்து பயணித்தல் ஆகும். திருவையாக நாம் அனைவரும் இணைந்து தூய ஆவியாரோடு நமது வழியாக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்கின்றோம். இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு ஆகியன வழி என்று அழைக்கப்பட்ட அவருடைய சீடர்களின் இயக்கத்தை உருவாக்கின. பல்வேறு வரங்களையும் கொடைகளையும் கொண்ட மக்களாலான இந்த வழி ஆழமான சேவை உணர்வாலும் பணியாலும் நிரம்பப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களை சமூகத்தின் பணியாளர்களாக பார்த்தனர். இதே நிலையில் அவர்கள் எப்போதுமே இருந்தார்களா என்றால் இல்லை என்பதை இன்றைய வாசகங்கள் எடுத்து காட்டுகின்றன. ஆனால் இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு ஆகியவற்றாலும் பெந்தகோஸ்து தூய ஆவியாரின் கொடைகளாலும் அவர்கள் முழுமையான மாற்றம் பெற்றனர், மறு உரு பெற்றனர். இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் இயேசுவின் சீடர்கள் அவரோடு இணைந்து மேற்கொண்ட பயணத்தை தியானிப்போம். நமது மறை மாவட்டத்தில் தொடங்கும் ஆயர் மன்றத்தின் வெற்றிக்காக மன்றாடுவோம். இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுக்குள்ளே பிரியமானரை சமூகமே, இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கிற ஆண்டவரின் பிள்ளைகளே, எல்லாரையும் இந்த நேரத்திலே ஆண்டவரின் திருநாமத்திலே வாழ்த்தி நிற்கின்றோம். இன்று எமது மறை மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, கத்தோலிக்க முழு திரு அவைக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள்.
ஏனென்று சொன்னால் கத்தோலிக்க திரு அவை காலத்துக்கு காலம் தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகின்ற ஒரு திரு அவையாக இருக்கிறபடியால் அது இன்னும் இளமையோடும் புதுப்பொலிவோடும் ஊறு நடை போடுகின்ற உலகெங்கும் நற்செய்தியை பறைசாற்றுகின்ற தன்னகத்தே நற்செய்தி அறிவிப்பு ஆர்வமிக்க பொதுநிலையினரையும் அருள்நிலையினரையும் கொண்டிருக்கின்ற ஒரு திரு அவையாக மிளர்கின்றது என்பது வெள்ளிடை மலை. அந்த வகையிலே நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அழைப்புக்கு இணங்க கூட்டொருமித்த திரு அவையாக நாங்கள் பயணிக்க இன்றைய நாளிலே நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த ஆயர் மாமன்றம் என்று அழைக்கப்படுகின்ற சினட், இதை எமது திருத்தந்தை கடந்த 10ஆம் தேதி ரோமையிலே அமைந்திருக்கின்ற வத்திக்கான் மாநகரிலே வைபவ ரீதியாக கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட இறை மக்கள் பிரசன்னத்திலே ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அவரது வேண்டுகோளுக்கிடங்க 17ஆம் தேதியாகிய இன்று உலகெங்கும் பறந்து வாழுகின்ற கத்தோலிக்க குழுமங்கள், திரு அவைகள், தலத்திரு அவைகள், பங்கு திருச்சபைகள் என்று எல்லா இடங்களிலும் இன்றைய நாளிலே ஆரம்பிக்குமாறு எமது பாப்பாண்டவர் திருத்தந்தை அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இன்று நமது மறை மாவட்டத்திலும் எல்லா பங்குகளிலும் இந்த ஆயர் மாமன்றம் வைபவ ரீதியாக ஆரம்பிக்கப்படுகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இது 16வது ஆயர் மாமன்றம் என்று முன்னுரையிலே வாசிக்க கேட்டீர்கள். இதுவரை காலமும் நடந்த ஆயர் மாமன்றங்கள் வெறுமனே ஆயர்களின் கருத்துக்களை மாத்திரம் கேட்டு பெற்றதாகவும் ஆயர்களை மாத்திரம் அந்த கூட்டத்துக்குள்ளே மாமன்றத்துக்குள்ளே சேர்த்து கொண்டதாகவும் தான் இருந்தது. ஆனால் நமது திருத்தந்தையின் தூர நோக்கு பார்வையிலே, தூய ஆவியானவரின் தூண்டுதலிலே அவர் இது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவரையும் அதே போல எமது சமூகத்திலே வாழுகின்ற ஏனைய மதத்தவர்களையும் கத்தோலிக்கராக இருந்து விசுவாசத்தை பிரகடனப்படுத்த முடியாதவர்களையும் குழந்தையிலிருந்து வயோதிபர்கள் வரை திருச்சபை உள்ளடக்கி இருக்கிற அனைத்து உறுப்பினர்களையும் உள்ளடக்க வேண்டுமென்ற பெரிய அவாவிலே ஆதங்கத்திலே இந்த மாமன்றம் ஆரம்பிக்கப்படுவது நம் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு விடயம். ஆகவே இதை பற்றிய முழுமையான கருத்துக்களை இன்றைய மறைவுரையிலையும் நான் சொல்லுவேன். அதே போல நாங்கள் இன்று ஆரம்பித்து வைக்கின்ற இந்த காரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இறை மக்களாகி உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருப்போம். ஆகவே இந்த நன்னாளிலே நாங்கள் இந்த ஆயர் மாமன்றத்தை ஆண்டவரின் ஆசீர்வாதத்தோடு வைபவ ரீதியாக இந்த கல்வாரி பணியிலே ஆரம்பித்து வைப்போம். இறை மக்களாகி உங்களது ஜபங்களும் ஒத்துழைப்பும் நிச்சயமாக இதன் வெற்றிக்கு தேவை. ஏனென்றால் 3 வருடங்களாக இந்த மாமன்றம் நீடிக்கப் போகின்றது. 2023 அக்டோபரில் தான் அது நிறைவு பெறும். ஆகவே நமது கத்தோலிக்க திருச்சபை ஒருங்கிணைந்த திருச்சபையாக, கூட்டொருமித்த திருச்சபையாக, செயல்படுகின்ற திருச்சபையாக, அக்கியம் நிறைந்த திருச்சபையாக, பயணிக்கின்ற திருச்சபையாக, எல்லோரையும் உள்வாங்குகின்ற திருச்சபையாக மீண்டும் புத்தொளி பெற இந்த கல்வாரி பலியிலே வேண்டி நிற்போம். திருப்பலி முன்னுரை சிந்தனைகளுடன் திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு முதலில் நமது பாவங்களை ஏற்று மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தே என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் அப்பொழுதும் கலியாண பரிசுத்த மரியாளையும் சௌர சௌரிகளையும் நந்தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக, காப்பவருமானவரே உம்மடியார்களுக்கு அறிவு உண்மை அமைதி ஆகியவற்றின் மீது ஆர்வத்தை பொழிந்தருளும். அதனால் அவர்கள் உமக்கு வந்தவற்றை முழு இதயத்துடன் அறிந்துணர்ந்து முழு ஆற்றலுடன் கடைப்பிடிப்பார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தம் உயிரை குற்றணிக்க பலியாக தந்தார், எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவரின் துன்புறும் ஊழியரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்றணிக்க பலியாக தந்தார், எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வர். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும், அவர் தம் துன்ப வாழ்வினை பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளர் ஆக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதினூறு பாடலுக்கு உங்கள் பல்லவியாக
அவர்களே பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார், அவர்கள் பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். செல்வோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் தம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. உமக்கு நன்றி. பரிசுத்த நற்செய்தியிலிருந்து இறைவாக்கு. அக்காலத்திலே செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் இயேசுவை அணுகிச் சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்.
அவர்கள் அவரை நோக்கி நீர் அரியணையில் இருக்கும் பொழுது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னும் ஒருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினார்கள். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்திலே உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், இயலும் என்று சொல்ல இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ள தொடங்கினார்கள். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுகின்றவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகின்றார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அனைவரும் அமர்ந்திருப்போம். ஆண்டவர் இயேசுக்குள்ளே மிகவும் பிரியமுள்ள உரை சமூகமே, இன்றைய நாளின் மறைவுரையிலே இந்த கூட்டொருங்கியக்க திரு அவை பற்றி ஒரு சில காரியங்களை சொல்லுவது பிரயோசனமாக இருக்கும். ஏனென்று சொன்னால், இன்றைய நாளில் நாங்கள் வைபவ ரீதியாக கருவப்பங்கேணி தலத்திரு அவையிலே ஆரம்பிக்கின்ற இந்த கல்வாரி பலி ஹோலிமேரி சேனல் ஊடாக நமது மறை மாவட்டம் முழுவதும் உள்ள இறை மக்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு செல்கின்ற ஊடகமாக இருக்கிறது என்பதிலே நாங்கள் பெரு மகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், கத்தோலிக்க திரு அவை எப்பொழுதுமே தன்னை ஒரு முடங்கி கிடக்கின்ற திரு அவையாக வைத்துக் கொள்வதில்லை. நிச்சயமாக கத்தோலிக்க திரு அவைக்குள்ளே ஆண்டாண்டு காலங்களாக அல்லது அவ்வப்போது ஒரு சில சிறிய சிறிய தளம்பல்கள் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும், முழுவதுமாக நாங்கள் திருச்சபையை நோக்கின்ற பொழுது அது தன்னை காலத்துக்கு காலம் காலத்தின் தேவைக்கேற்ப புதுப்பித்து கொண்டு வீறு நடை போடுகின்ற ஒரு திருச்சபையாகத்தான் இருக்கு. அதனால தான் இன்றும் உலகத்தின் கடை கோடி வரை கத்தோலிக்கம் பறந்து விரிந்து விசுவாச விதைகள் ஆங்காங்கே தூவப்பட்டு கிடப்பதற்கு காரணம் கத்தோலிக்க திரு அவையின் இவ்வாறான முயற்சிகள். அந்த வகையிலே நமது தற்போதைய பாப்பாண்டவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தூய ஆவியினாலே தூண்டப்பட்டவராக திரு அவையை இன்னும் கொஞ்சமாக புதுப்பிக்க வேண்டும், திரு அவை எதை நோக்கி இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறது, நாங்கள் செல்லுகின்ற பாதை சரியா, அல்லது ஏதாவது காரியங்களிலே நாங்கள் முன்னேற்றம் காண வேண்டுமா, அல்லது ஏதாவது காரியங்களை நாங்கள் கொஞ்சம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டுமா, மெருகேற்ற வேண்டுமா
உயிர் கொடுக்க வேண்டுமா, உற்சாகப்படுத்த வேண்டுமா, ஊக்கமூட்ட வேண்டுமா? நம்முடைய இந்த நாட்களிலே தளம்பி இருக்கின்ற காரியங்கள் என்ன, சோர்ந்து போயிருக்கின்ற காரியங்கள் என்ன, வீக்காக மிகவும் பலவீனமுற்றிருக்கிற காரியங்கள் என்ன, அப்படி என்று சொல்லி திருத்தந்தை அவர்கள் அவற்றை நாங்கள் மறுபரிசீலனை செய்தால் மாத்திரமே மீண்டுமாக திருச்சபையை புதுப்பித்துக் கொண்டு ஊறு நடை போடலாம், வெற்றி நடை போடலாம். ஆண்டவர் இயேசு காட்டிய பாதையிலே தூய ஆவியாரின் துணையோடு, அதைத்தான் இந்த கூட்டொருங்கியக்க திரு அவையின் மூலாதாரமான கருத்தாக நாங்கள் கொள்ள வேண்டும். இயேசுநாதர் நமக்கு ஒரு வழியை காட்டி சென்றிருக்கிறார், நானே வழி, நானே உண்மை, நானே ஜீவன் உயிர். ஆகவே இந்த வழியால் நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் பரம தந்தையை, பரலோக தந்தையை நீங்கள் அடையலாம், அப்படி என்று இயேசு வழியை காட்டி இருக்கின்றார். அந்த வழியிலே தூய ஆவியாரின் துணையோடு வழி நடத்துதலோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோமா, அப்படி என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டால் மாத்திரம். ஒரு சில நேரங்களிலே ஒரு சில மறை மாவட்டங்களாக இருக்கலாம், அல்லது தல திரு அவை என்று சொல்லுகின்ற பங்கு திருச்சபைகளாக இருக்கலாம், அந்த வழியை விட்டு கொஞ்சம் விலகி போற மாதிரி இருக்கும், அல்லது அந்த வழியிலே பயணிப்பது அவர்களுக்கு கடினமாக இருக்கும். அப்ப இதை எல்லாவற்றையும் மனசிலே கொண்டு இந்த கூட்டொருங்கியக்க திரு அவையாக நாங்கள் பயணிக்க ஆயர் மாமன்றத்தை நமது திருத்தந்தை தொடங்கி வைத்திருக்கிறார். அன்பாந்தவர்களே, நான் முன்னுரையிலே சொன்னது போல முதலிலே நடைபெறுகின்ற இந்த ஆயர் மன்றங்கள் பிஷப்மார் இலங்கையிலிருந்து 2-3 ஆயர்கள் ரோமுக்கு போவார்கள். அதேபோல மற்ற நாடுகளிலே கண்டங்களிலே இருக்கின்ற ஆயர்களின் பிரதிநிதிகள், எல்லா பிஷப்மாரும் போறல்ல, ஆயர்களின் பிரதிநிதிகள் ரோமுக்கு போய் அங்கே 1 மாத காலம் தங்கியிருந்து கூட்டம் போட்டு கலந்துரையாடி பல விவாதங்கள் மேற்கொண்டு இறுதியிலே பெரிய ஒரு 150-200 பக்கம் இருக்கின்ற ஒரு புத்தகம் ஒன்றை வெளியிடுவார்கள், சுற்றுமடலாக அல்லது சுற்று நிருபமாக அறிக்கையாக வெளியிடுவார்கள். நாங்கள் ஒன்றை மட்டும் ஆரம்பத்தில் மனசுக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க, நமது பாப்பாண்டவருக்கு அப்படியான காரியங்கள் எல்லாம் விருப்பம் இல்லை. பெரிய பெரிய அறிக்கைகள் வெளியிடுவது, பெரிய பெரிய புத்தகங்களை வெளியிடுவது இல்லை. அவர் சொல்லியிருக்கிறார், அடி நில நிலை மட்டத்திலே இருக்கின்ற கத்தோலிக்கருடைய மக்களுடைய நாடி துடிப்பு என்ன என்பதை அறிய வேண்டும். ஒருமுறை பிஷப்மார் அங்க போயிட்டு அங்க இலங்கையிலிருந்து போற பிஷப்மாருக்கு அங்க கதைக்கிறதுக்கு நேரம் கிடைக்குமோ தெரியாது. ஏனென்றால் ஆயிரக்கணக்கான ஆயர்கள் அங்கே கூடியிருப்பார்கள், எல்லாரும் கதைக்கிறதுக்கு அங்க நேரமே இருக்காது நிச்சயமாக. அதுதான் ஆயர் மாமன்றம், கிட்டத்தட்ட 3000-4000 ஆயர்கள் பிஷப்மார் கூடியிருப்பார்கள் அந்த கூட்டத்துக்கு. ஆகவே நிச்சயமாக எல்லோருடைய கருத்துக்களையும் தெரிவிக்க சந்தர்ப்பம் இல்லை, நேரம் இல்லை. ஆகவேதான் திருத்தந்தை அவர்கள் யோசித்தார், இந்த முறை இந்த ஆயர் மாமன்றத்தை நாங்கள் இப்படி ஆரம்பிப்போம், அடிநிலையிலிருந்து ஆரம்பிப்போம். ஆகவே கூடிய விரைவிலே பங்குகளுக்கு ஒரு வினா கொத்து அனுப்பப்படும், வினா கொத்து க்வெஸ்சன். அந்த வினா கொத்து வெறுமனே கத்தோலிகர்களுக்கு மாத்திரமல்ல, நமது பங்கிலே வாழுகின்ற கத்தோலிக்கத்தை சாராதவர்கள், ஏனைய சமயங்களை பின்பற்றுகின்ற சகோதரங்கள், அல்லது கத்தோலிக்கத்திலிருந்து பிரிந்து போன சகோதரங்கள், இப்படி பல தரப்பட்டவர்கள், அத்தோடு குழந்தைகள், கைவிடப்பட்டவர்கள், அநாதைகள், ஊனமுற்றவர்கள், விதவைகள், இப்படி பலருடைய கருத்துக்களையும் உள்ளடங்க வேண்டும், அப்படி என்பதிலே நமது திருத்தந்தை மிகவும் மிகவும் அக்கறையாக இருக்கிறார். எல்லாருடைய கருத்துக்களையும் எடுத்து அந்த கருத்துக்களை ஒருமித்து
மறை மாவட்ட ரீதியாக நாங்கள் ஒரு கருத்து குவிப்பு ஒன்றை தயாரிக்க வேண்டும். அந்த மறை மாவட்டத்துக்கு இந்த நமது மட்டக்களப்பு மறை மாவட்டத்துக்கு பொறுப்பாக இந்த வேலையை பார்க்கிறதுக்கு என்னை போட்டிருக்கிறார்கள், நியமித்திருக்கிறார்கள். என்னோடு இணைந்த ஒரு குழு ஆயர் தலைமையிலே அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பொதுநிலையினர் கொண்ட குழு ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கும். ஆகவே நாங்கள் இறை மக்களின் நாடி துடிப்பை அறிந்து அதனூடாக அதை நாங்கள் மட்டக்களப்பு மறை மாவட்டம் மாதிரி நமது இலங்கையில் இருக்கின்ற ஏனைய மறை மாவட்டங்களும் அந்த கருத்துக்களை சேகரித்து திருப்பி இலங்கைக்கென்று இலங்கை திருச்சபை என்று சொல்லி ஒரு தனிப்பட்ட ரீதியான ஒரு கருத்து குவிப்பு அதை நாங்கள் தயாரிப்போம். பிறகு அது நமது இலங்கையிலே இருக்கின்ற ஆயர் மன்றத்துக்கு அது கையளிக்கப்படும். பிறகு அவர்கள் அதை பரிசீலனை செய்து ஆசியாவிலே இருக்கின்ற எல்லா ஆயர் மன்றங்களின் கருத்துக்களையும் குவித்து அவர்கள் அங்கே பரிசீலிப்பார்கள். இப்படி பரிசீலனை செய்து 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 மக்களின் உண்மையான பிரச்சனைகள் என்ன, நினைவகங்கள் என்ன, என்னத்தை நாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும், எதிலே நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம், எதிலே நாங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடோடு நடக்க வேண்டும், எதை எதை நாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும், இந்த காலத்தின் தேவை என்ன, கட்டாயம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவார்கள். எல்லாருடைய உணர்வுகளையும் மதிக்கத்தக்கதாக இந்த ஆயர் மாமன்றம் நடைபெறப் போகின்றது என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகவே மூன்று காரியங்களை நமது திருத்தந்தை இந்த ஆயர் மன்றத்துக்காக கேட்டு நிற்கின்றார். முதலாவதாக ஒன்றிப்பு, கொமுனியன். நமக்கு தெரியும் தம திருத்துவம் பரம திருத்துவம் எப்படி ஒன்றாக இருந்து செயற்படுகிறார்களோ அதே போல நமது தல திருச்சபைகளிலே ஆரம்பிக்க வேண்டும் அந்த ஒன்றிப்பை, ஒன்றித்து. அடுத்ததாக பங்கேற்றல், பார்ட்டிசிபேஷன். யாரும் விடுபடக்கூடாது. பங்கேற்கும் திருச்சபை அப்படி என்கின்ற பெயர் எல்லா தல திருச்சபைகளிலும் இருக்க வேண்டும். கருவப்பங்கனி திருச்சபை பங்கேற்கும் திருச்சபை, இருதயபுர திருச்சபை பங்கேற்கும் திருச்சபை, அமிர்தகளை திருச்சபை பங்கேற்கும் திருச்சபை அப்படின்னு சொல்லி நமது மறை மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பங்கும் பங்கேற்கும் திருவையாக, யாரும் அங்கே விடப்படல, யாரும் ஓரங்கட்டப்படல, எல்லாருமே உள்வாங்கப்படுகிறார்கள். அடுத்ததாக நாங்கள் இப்படி பங்கேற்கும் திருச்சபையாக இருக்கும் பொழுது அங்கே உயிரோட்டம் இருக்கும், உற்சாகம் இருக்கும், ஆர்வம் இருக்கும். எதற்கு ஆர்வம்? நற்செய்தியை அறிவிக்க. அதுதான் மூன்றாவது காரியம், பணி, மிஷன். ஆகவே ஒவ்வொருவருடைய பணியும் என்ன? நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு எப்படி நற்செய்தியை அறிவிக்கலாம்? ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களே, ஒன்றிணைந்த திரு அவையாக, பங்கேற்கின்ற திரு அவையாக, நற்செய்தியை பறைசாற்றுகின்ற அறிவிக்கின்ற திரு அவையாக நாங்கள் பயணிக்க நல்லதொரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. மீண்டும் நித்திரையில் இருப்பவர்களை கொஞ்சம் உசுப்பி பார்க்க, நிறைய பேர் இந்த நாட்களிலே விசுவாசத்திலே நித்திரை கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கொஞ்சம் உசுப்பி பார்க்க, எழுப்பி எடுக்க, அவர்களை உற்சாகப்படுத்தி, வாங்கப்பா வாங்க எல்லாரும் சேர்ந்து போவோம், ஆண்டவர் இயேசு காட்டிய பாதையிலே பயணிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும், அதைத்தான் நான் சொன்னேன், பாப்பாண்டவர் சொல்லியிருக்கிறார், சிறுவர்கள் தொடங்கி வயோதிபர்கள் வரை, வீட்டிலே ஊரங்கட்டி இருக்கிற ஆக்கள், அநாதைகளாக இருக்கலாம், கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம், வருமானம் இல்லாதவர்களாக இருக்கலாம், ஏழையாக பணக்க, எல்லாரையும் சேர்த்து கொண்டு வாங்க வாங்க, நாங்கள் எல்லாருமே கடவுளின் பிள்ளைகள், எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம், கூட்டொருங்கிய திரு அவையாக பயணிப்போம் அப்படி என்று சொல்லி எல்லாரையும் பயணிக்க நல்லதொரு அழைப்பு விடப்படுகிறது. ஆகவே இதை மனசில் கொண்டு, இதை ஒரு ஆரம்பமாக எடுத்துக்கொண்டு, இனி வரும் நாட்களிலே பங்கு தந்தையர்கள் ஊடாக, இன்றைய நாளிலே மறையாசிரியர்கள், பங்கு மேய்ப்பு பணிச்சபை உறுப்பினர்கள், ஏனைய பக்த சபைகளின் உறுப்பினர்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, எல்லாருக்குமே அந்த உற்சாகம் ஆர்வம் வர வேணும்.
பங்கு தந்தையோடு சேர்ந்து நாங்கள் எப்படி எங்கள் பங்கை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்ற அந்த ஆர்வம், அப்படி எல்லா பங்கும் சேர்ந்து தன திரு அவையாக, மறைமாவட்ட திரு அவையாக, தேசிய திரு அவையாக, சர்வதேச திரு அவையாக நாங்கள் மிளிரலாம். அதற்காக தூய ஆவியாரிடம் வரம் வேண்டி தொடரும் பலியிலே இணைந்து கொள்வோம். அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையுடைய ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் நட்பிற்காகவும் தூய ஆவியார் தனிமையாமல் உடல் எடுத்து மனிதனார். மேலும் நமக்காக போஞ்சி பிளாதிகளில் சிலுவையில் அறையப்பட்டு பாடப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின் படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வெல்ல தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றுடன் நிலும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிடாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழப்பெருமான தூய ஆவியாளரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையையும் மாற்றியையும் பெறுகின்றார். இறைவாகினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்துதல் வழிவரும் திருவாவியை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வருகையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஒன்றிணைந்து பங்கேற்று பயணித்து பணியாற்றுகின்ற நமக்கு தேவையான வரங்களை இறைவனிடம் கேட்டு நமது மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். பின்வரும் மன்றாட்டுக்களுக்கு உங்கள் பதிலுரையாக நாங்கள் இணைந்து பயணிக்க எங்களுக்கு ஆற்றலும் ஆண்டவரே, நாங்கள் இணைந்து பயணிக்க எங்களுக்கு ஆற்றலும். அன்பின் நிறைவா உமது புனித திரு அவைக்காக மன்றாடுகின்றோம். அது மன்னகத்துக்கு ஒளியாகவும் உலக மீட்பின் அருளடையாளமாகவும் திகழ்ந்து உமது அரசிற்கு அனைத்து மக்களையும் வழிநடத்தி வரும் கருவியாக இருக்க தேவையான வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் இணைந்து பயணிக்க எங்களுக்கு ஆச்சரியம். அன்பின் நிறைவா எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பேரருட்கலாநிதி யோசப் பொன்னை ஆண்டகை, மறைமாவட்டத்திலுள்ள புனிதமும் இறைப்பற்றும் கொண்டுள்ள உம் மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். இந்த மாமன்றின் கொண்டாட்டம் இறைவனின் விருப்பத்தை தேர்ந்து தெளியவும் அதனை துணிவுடன் செயல்படுத்தவும் எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் இணைந்து பயணிக்க எங்களுக்கு ஆச்சரியம். அன்பின் நிறைவா நாட்டு தலைவர்களுக்காகவும் சமூக தலைவர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்கள் அனைவரும் நீதி மற்றும் நேர்மையுடன் செயல்படவும்
எப்போதும் பொது நலனை நாடவும் தேவையான வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இணைந்து பயணிக்க எங்களுக்கு பின்னிறைவா, நோயாளிகள், தனிமையில் இருப்போர், ஒடுக்கப்பட்டோர், துன்புறுவோர் ஆகிய அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்கள் ஒருபோதும் நிராகரிக்கப்படாமல் இருக்கவும் துன்புறும் இவ்வுலகில் கிறிஸ்துவின் முகமாக கண்டுணரப்பட்டு போற்றி பராமரிக்கப்படவும் தேவையான வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, இங்கே கூடியிருக்கும் எங்களுக்காக மன்றாடுகின்றோம். இந்த மாமன்றத்தின் செயற்பாடுகள் திருகவையின் ஒற்றுமைக்கு எங்களை வழி நடத்தவும் அதில் எங்கள் பங்கேற்பை மிகுதிப்படுத்தவும் மறைப்பணியாற்ற ஆர்வமுடனும் நல்ல தயாரிப்புடனும் முன்வரவும் தேவையான வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இந்த வேளையிலே நமது சொந்த தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறை பெற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு இரக்கத்தோடு செவிசாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணனான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெறச் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்பவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சோதரர்களே என்னுடைய பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகியவன் கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். கனிபுமிக்க இறைவா, உம்மூழியர்களின் காணிக்கை கண்ணோக்கி உம்முடைய ஒளியின் அருளை அவர்களுக்கு வழங்குவீராக. அதனால் உமக்கு சரியானவற்றை அவர்கள் கண்டுணர்ந்து பற்றுறுதியுடன் அவற்றை நிறைவேற்றுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, உம்மன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மேட்பிற்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் உடையேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினேன். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் வாறு சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மனிதமும் முதல் மாட்சியாளர்கள் ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்றோ. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இரப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன் நன்று மக்கு ஒளியம்பிரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவேற்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாநில தந்தை ஜோசப் பொன்னையா ஆண்டகை, இனி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தள்ளும். விசேடமாக இறக்கமுள்ள தகப்பனே, உமது ஊழியராகிய உமது திருத்தந்தை தனது ஊழியர்களாகிய ஆயர்களோடு இறை மக்களோடு ஆரம்பித்திருக்கின்ற இந்த ஆயர் மாமன்றம் நல்லபடியாக முன்னெடுக்கப்பட்டு நீர் விரும்புகின்ற காரியங்களை நிறைவு செய்து கனி கொடுக்கின்ற திருச்சபைகளை உருவாக்க உதவி புரிய வேண்டுமென்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர்கள், புனித சூசியப்பர், புனித வனத்து அந்தோனியார், புனித ஜோசப் வாஸ், புனிதர்களான சுபக்கீன் அன்னம்மாள் ஆகியோரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செல்வோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மதிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமை ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருள்வீராக.
उम्मीदोड़ोम உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேலகமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேலகமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் தோ இறைவனின் சுமரே தோலையின் பாவம் போக்க வந்த இயேசு उदवियल
தந்தை மகன்
பூயாவியார் என்றும் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. சர்வீஸ்வரனுக்கு நன்றி.